கோவையில் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் செந்தில்பாலாஜி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் மகளிர் அணி நிர்வாகிகள் பேசுகையில், முதல்வர் பங்கேற்கும் கூட்டத்துக்கு வாகன வசதி செய்து கொடுங்கள், பூத்துக்கு 1000 பேர் என்ன 5000 பேரை அழைத்து வருகிறோம் என்றனர். எங்களுக்கு ஒன்றிய செயலாளர்களின் ஒத்துழைப்பு தேவை. சில இடங்களில் பகுதி வட்ட செயலாளர்கள் மிரட்டுகின்றனர். எங்களை மீறி கூட்டம் நடத்துகிறீர்களா என கேட்கின்றனர். சிறப்பாக செயல்பட தயாராக இருக்கிறோம், உரிய அங்கீகாரம் கொடுங்கள் எனவும் மகளிரணி நிர்வாகிகள் கேட்டனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், உள்ளாட்சித் தேர்தலுக்கு பின் சில இடங்களில் கட்சிக்குள் சில பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன, அவற்றை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கூட்டுறவு சங்க தேர்தலில் மகளிருக்கு நிச்சய முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார்.